ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். இந்த வீக் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு காமன் டாபிக். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எப்போவுமே தேடிட்டு இருக்கோம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது. அதில் ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ். எல்லாருமே வந்து ஷேர்ஸை வந்து ஒரு மேஜர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஷேர்ஸ்னால் என்ன, ஷேர்ஸை நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி இந்த ஷேர்ஸோட மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So watch this video till the end. Also like, share and subscribe to Fin Basics. So guys, ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஷ் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி நீங்கள் கேஷை கம்பெனிக்குள்ளே போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs உள்ள போட்டிங்கன்னா ஒரு ஷேர் வேல்யூ 10 ரூபா அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் 1 லட்சம் ஷேர் அந்த கம்பெனியில் இருக்கும். அந்த கம்பெனியோட கேபிட்டல் தான் நம்ம ஷேர்ன்னு சொல்லுவோம். அது வந்து யூனிட்ஸ் யூனிட்ஸாக பிரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிங்கிள் யூனிட் அந்த 10 ரூபா அப்படிங்கிறது தான் ஒரு ஷேர். ஸோ அப்போது நீ சொல்கிறது படி பார்த்தா ஒரு கம்பெனிக்கு 10 லட்சம் ஓனர்ஸ் இருப்பாங்களா ஆல்மோஸ்ட்? ஆமாம், லிட்ரலாக பார்த்தீங்கன்னா கான்செப்ட் அவ்வளோதான். யார் யார் ஷேர் வச்சுருக்காங்களோ அவங்க ஒரு ஒருத்தருமே கம்பெனியோட ஓனர்ஸ் தான். இப்போ ஒருத்தரே கூட ஒரு 5 லட்சமோ 10 லட்சம் ஷேரோ அந்த கம்பெனியில் வச்சுருக்கலாம். இல்லை வந்து ஒரு 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் பிரிஞ்சு கூட அவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இந்த கம்பெனியில் வச்சுருக்கலாம். ஓனர்ஸ் தான் ஷேர்ஸை வச்சுருப்பாங்க. ஸோ ஷேர் வச்சுருவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் ஆஃப் த கம்பெனி. நம்ம கம்பெனி கான்செப்ட் பொறுத்த முடியும் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இவங்க ஓனர்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம அவங்க என்ன அந்த கம்பெனி என்ன ப்ராஃபிட் பண்ணுதோ அந்த ப்ராஃபிட்டை வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கோ அவ்வளோ ஷேர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் அந்த கான்செப்ட் ஆஃப் பங்கு சந்தைன்னு சொல்கிறது. ஆமாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கே வந்து 2 stock market இருக்குது. ஒன்று வந்து மும்பையில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் BSEன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டெல்லியில் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது வந்து இப்போ ஒரு நீங்கள் ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. நம்ம தமிழ்நாடு தான் வந்து இதில் மோஸ்ட் ஃபார்வர்டாக ஒரே ஸ்டேட்டில் 2 stock exchange இருந்தது. சென்னையில் ஒன்று இருந்தது, கோயம்புத்தூரில் ஒன்று இருந்தது. ஆனால் இது எல்லாமே வந்து கார்பரேட்டரைசேஷன் ஒரு ப்ராசஸ் வந்தது. அந்த ப்ராசஸ் வந்ததுக்கப்புறம் செபி டேக் ஓவர் பண்ணதுனால ஹோல் இந்தியாவுக்கே சேர்த்து இப்போ நம்ம பார்த்தோம்னா 2 stock exchange தான் இருக்குது. ஆனால் யார் எங்கே இருந்தாலும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி வழியாக அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்ம டெக்னாலஜி ஃபார்வர்டு வந்துருச்சு. ஸோ இப்போ நினைக்கலாம், டெய்லி வந்து ஒரு கம்பெனி வந்து ஓட ஷேர்ஸ் இவ்வளோ ட்ரேட் ஆகிட்டே இருக்குது, ஸோ அவ்வளோ பணம் வந்து அந்த கம்பெனிக்கு போகுமா அப்படிங்கிறத அது கான்செப்ட் கிடையாதுங்க. கம்பெனி வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு பப்ளிக் கிட்ட வராங்க. பப்ளிக் வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து யூனிட்ஸ் யூனிட்ஸாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாங்குவாங்க. அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். இந்த யூனிட்ஸ் எங்கே ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற 2 platformல ட்ரேட் ஆகும். ஒரே ஒரு முறை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஷேரை இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வாங்கி விற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் நம்ம இன்னொருத்தர்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட் வேல்யூ அதிகமாகும் போதோ கம்மியாகும் போதோ அதை நம்ம விற்கிறோம். கம்பெனிக்கு இது மூலமா பணம் போகாது. ஒரே ஒரு முறை நீ அவங்க இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் வாங்குறது மட்டும்தான் கம்பெனிக்கான பணம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஷேர்ஸை எப்படி வாங்கலாங்கிற க்வெஸ்சன் வந்து எல்லார் மைண்ட்லேயுமே இருக்கும். இந்த ஷேர்ஸை வந்து நம்மளா டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இதுக்கு நமக்கு வந்து த ஸ்டாக் புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இவங்க கிட்ட போய் நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இதுக்கு பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட், டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேப்பர் டாக்குமெண்ட் எதுவுமே வந்து இப்போ ஃபிசிக்கலாக இருக்காது, எல்லாமே இப்போ வந்து ஆன்லைன் மோடுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து டிமேட்டில் தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா ஷேர்ஸ் எல்லாமே ஒரு ஷேருமே வந்து பேப்பரில் ட்ரேட் பண்ணிட்டுருந்தோம். அதை எல்லாமே டெக்னாலஜி மூலயமா நம்ம வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆக்கணுங்கிற போது இந்த கான்செப்ட் தான் டிமேட் கான்செப்ட். இதில் எப்படின்னா நம்ம ஸ்டாக் புரோக்கர், ஸ்டாக் புரோக்கர் பார்த்தோம்னா ரெலிகேர்னு ஒருத்தர் இருக்காங்க, மோதிலால் ஆஸ்வால்னு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் வந்து கார்வி நியூஸ் பற்றி நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்க. இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்க. நிறைய பேங்க்ஸுமே கூட ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபங்க்ஷன் வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாக எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்கக்கிட்ட நம்ம போய் நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் சச்சஸ் பேன் கார்டு, அது போக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம வந்து எந்த ஸ்டாக்குமே பர்ச்சேஸ் ஒரு சேல் பண்ண முடியும். ஸோ இதுக்கான இன்டர்மீடியரி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர். நம்ம சார்பில் ஸ்டாக் புரோக்கர் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் நம்ம பேரில் பண்ணுவாங்க. இதுதான் டிமேட்டோட கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் நான் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டாலே எனக்கு வந்து எஃப்டியில் போடுற மாதிரி இன்கம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க.
இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூனிட் அதாவது ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஓனர். ஸோ கம்பெனியோட லாபம் நஷ்டத்தும் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு பங்கு இருக்குது. ஸோ ஷேர் வேல்யூ வந்து உங்களுக்கு இறங்குச்சு, கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா இறங்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்கள் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகிட்டு தான் வரும், ரிட்டர்ன் வரும்னு சொல்ல முடியாதுங்க. பட் எஃப்டியில் போட்டால் உங்களுக்கு கன்ஃபார்ம் ரிட்டர்ன் வரும், பட் கம்மியாக இருக்கும். அதுதான் ரெண்டுத்துக்குள்ளே மெயின். இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸ் நீங்கள் வந்து நாங்கள் அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒன்று சொல்லியிருப்போம், அதே மாதிரி கோல்டு பாண்ட்ஸ் பற்றியும் பார்த்தோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஃப் மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நமக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஸ்கே இல்லாத ஆப்ஷன். கோல்டு பாண்ட்ஸ் வந்து கோல்டு ப்ரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு ஃப்ளக்சுவேட் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் ரிஸ்க். ஆனால் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து அப்படி இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் வந்து அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் இருக்கே தவிர ஒரு மார்க்கெட்னால அதை வந்து டிட்டர்மினேஷன் பண்ண முடியுமாங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் ரிஸ்க்கும் ஜாஸ்தியாக இருக்கலாம், அதுக்கான ரிட்டர்னும் ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் அதே சேம் டைம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்து ரிட்டர்ன் இல்லாமல் கூட போகலாம். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. எஸ். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் ஐடியா அப்படின்னா என்ன, ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை மீட் பண்ணுறோம். திஸ் இஸ் விஷ்ணு, திஸ் இஸ் கிருஷ்ணா, ஃபின்பேசிக்ஸ் சேனல். பை.